கேஸ் வெல்கம் டு நீதாரா சேனல். இப்போ நம்ம கேரட் அல்வா தான் பண்ண போகிறோம். தேவையான அளவு கேரட் எடுத்துக்கினு நாங்கள் வாஷ் பண்ணிக்கணும். அது அப்புறம் சீவிட்டு இப்போது அல்வா பண்ண போகிறோம். பாருங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நெய் போட்டு கடாய் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நெய் போட்டு கொஞ்ச நேரம் இது பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சோண்டு போட்டு கடாயில் உரக மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிட்ட பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கேரட்டை போட்டுக்கலாம். பாருங்க, எல்லாம் கேரட்டையும் போட்டுக்கோங்க. இப்போ கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு பால் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நல்லா வதக்கிலாம். அப்புறமா பால் ஊற்றி அதில் கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் நல்லா சுகர் போட்டு கிளறி விட்டுக்கணும். லைட்டாக உப்பு போட்டு வதக்கும், கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் கொஞ்சம் தூக்கலாக தெரியும். இப்போ பால் ஊற்றிக்கோங்க. பாலே கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்க, இப்போ பாலே கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ பாலே வேகட்டும். நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பால் நல்லா வெந்துச்சு. தேவையான அளவு கேரட்டும் வெந்துச்சு. இப்போ சுகர் ஆட் பண்ண போகிறோம். பாருங்க, இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்ச நேரம் பிளேட் போட்டு மூடிடலாம். இப்போ நெய் போட்டு முந்திரி திராட்சை எல்லாம் வதக்கிக்கலாம். மெல்ட் ஆகட்டும். இப்போ முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ கலரி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கலர் அதை எடுத்து கொட்டுறாங்க. பாருங்க பாருங்க, இதை கொட்டிட்டு கலரை விட்டுக்கோங்க. கலரி முடிச்சாச்சு. இப்போ கடாயிலேருந்து கிண்ணத்தில் மாற்றி டேஸ்ட் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் இந்த அல்வாலாம் எங்கள் மம்மி கிட்ட அடிக்கடி கேட்போம். ஆனால் மம்மி உடம்புக்கு ஹெல்தி இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கிண்ணத்தில் ட்ரான்ஸ்பிரேட் பண்ணலாம். இங்கே பாருங்க, இப்போ பாருங்க எங்கள் மம்மி எடுத்து போடுறாங்க. பாருங்க, இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம். டேஸ்ட் பண்ணுற பாருங்க, சூப்பராகவே இருக்குது கைஸ். நீங்கள் கூட வீட்டில் ட்ரை பண்ணலாம். உங்கள் பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. நீதாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.